Hi, இன்னைக்கு நாம ஒரு பேசிக் ரொம்ப சிம்பிளான ஒரு பேபி ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். அதோட சைஸ் வந்து நீங்கள் எத்தனை ரோஸ் வேணால் போய்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 ரோஸில் போட போகிறேன். என்கிட்ட வந்து ஒரு 2 mm ஹுக் இருக்குது அண்ட் கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது. இது வந்து காட்டன் யான். ஓகே, ஸோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஹுக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த இதில் வேணால் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்டு கூட இருக்குது, இதில் போட்டிங்கன்னா கூட இன்னும் அழகாக இருக்கும். ஸோ என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஒரு சிசர். ஓகே, ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மேஜிக் ரிங் போடுறேன். ஓகே, ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு மேஜிக் ரிங்லேருந்து ஒரு செயின் 1 போடுறேன். ஓகே, மேஜிக் ரிங்லேருந்து ஒரு செயின் 1 போடுறேன். போட்டுட்டு இதிலிருந்து நான் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறேன். 6 சிங்கிள் க்ரோஷேஸ் நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இதில் 6 செயின் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு இன்சர்ட் கொடுத்து ஒரு ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட் எப்படி போடணுன்னா ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு புல் த்ரூ கொடுப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பேசிக் ரோ 1 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரோ 2 போகலாம். ரோ 2ல வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இதில் பாப்கார்ன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் 3 செயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்டிங்காக போடுவீங்க. ஸோ 1, 2, 3 நான் 3 செயின் போட்டுட்டேன். போட்டுட்டு யானோ ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே செயின் போட்டிங்களோ அதே ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் எங்கே செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அதே இடத்துல இன்சர்ட். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாப்கார்ன் வந்துட்டு என்னோட பாப்கார்னில் வந்துட்டு 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு 5 போடுவாங்க. நீங்கள் 5 போட்டுக்கலாம், 6 போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு 6 டிசி போடுறேன். 3 போட்டிருக்கேன். சேம் ஸ்டிச், இதே மாதிரி சேம் ஸ்டிச்சஸில் போட்டுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ரோ வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த 6 ஸ்டிச்சஸ் போடும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய 6 ஸ்டிச்சஸ் நான் போட்டுட்டேன். ஓகே, 6 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 3 செயினில் 3rd செயினில், ஓகே, 1, 2, 3 இந்த 3rd செயினில் ஃப்ரண்ட் சைடில் இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் இதை வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு ஒரு செயின் ஒன்ங்கிறத இந்த லூப்பை வந்து லாக் பண்ணுறதுக்காக. ஸோ இதே ப்ராசஸ் வந்து ஓவரால் ஃபுல்லாக பண்ண போகிறோம். நான் இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன். ஒரு யானோ ஒர்க் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் எக்ஸாக்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 6 டிசிஸ் நான் வந்து 6 டிசி போடுறேன். நீங்கள் வந்து இது 5 போட்டுக்கலாம் இல்லை 6 போட்டுக்கலாம். இது வந்து இவ்வளோ நம்பர்ஸ் தான் போடணும்னு சொல்லி எந்த கட்டாயமும் கிடையாது. போடுறேன்.
போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசியோட செயின்லேயும் லாஸ்ட் டிசியும் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின். ஸோ இதே ப்ராசஸ் தான் ஓவரால் இந்த 6 ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் பாப்கார்னுடைய இதை முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா, நான் வந்து லாஸ்ட் அதாவது 6வது ஸ்டிச்சில் ஒரு இது போட்டிருக்கேன்ல, நான் இப்போ இதை முடிச்சுட்டேன். இந்த 6வது பாப்கார்னில் ஒரு செயின் ஒன் போட்டுட்டு நம்ம வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த 3rd செயினில் ஒரு இன்சர்ட் ஸ்லிப் நாட், ஓகேவா, இன்சர்ட் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதே போல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பட் இந்த டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ரோ 2 வரதுக்கு இந்த உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேப் தெரியும் இல்லையா, இந்த 2 பாப்கார்னுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, ஓகே, இந்த 2 பாப்கார்னுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பில் வந்துட்டு 2 பாப்கார்ன் போட போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு வந்தீங்க, இப்போ வந்துட்டு ஒரு செயினில் 2 பாப்கார்ன் ஸ்டிச் போட போகிறோம், ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு பாப்கார்ன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இதில் இன்னொரு பாப்கார்ன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு 3 செயின் போட்டிருக்கோம், போட்டுட்டு அதே மாதிரி 6 ஸ்டிச் போட போகிறோம். தேர்ட் செயின் நம்ம தேர்ட் செயின் கவுண்ட் பண்ணிக்கலாம், 1, 2, 3 தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஒன் போடுறீங்க, போட்டுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த 2 செயினுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 பாப்கார்னுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் இங்கே தெரியுதா, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து 2 பாப்கார்ன் போட போகிறீங்க, ஓகே. ஸோ டைரெக்டாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு ஆறு டிசி போடுறோம். போடுறீங்க, போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசிக்கும் லாஸ்ட்டு டிசிக்கும் ஒரு ஸ்லிப் நாட் செயின் ஒன் போட்டுட்டீங்க. ஸோ செகண்ட் பாப்கார்ன் வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி இதே சேம் ஸ்பேஸ் போடுவீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தள்ளிட்டு ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே சேம் செயின் ஸ்பேஸில் அடுத்த பாப்கார்னும் போடுவீங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு 6 டிசி போட்டிருக்கேன் ஸ்லிப் நாட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் டிசியும் லாஸ்ட் டிசியும் ஸ்லிப் நாட்டில் கலெக்ட் பண்ணுறேன் ஒரு செயின் ஒன். ஸோ இதே மாதிரி ஓவரால் எல்லாக்கும் போட்டுட்டு வர போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி ப்ரீவியஸ் ரோவுடைய 3rd ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் ஒன். ஸ்லிப் நாட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு. இந்த செயின் ஒன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் இந்த ஃபுல்லு ஸ்டிச்சும் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு செயின் ஒன் போடுறீங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க, ஓகே. இந்த மாதிரி பண்ணி
இந்த எக்ஸஸ் டெய்ல் எடுத்துக்கலாம். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இது வந்து எய்தர் நீங்கள் வந்து ஏதாவது க்ளூ போட்டு ஒட்டலாம். பட் க்ளூ போட்டு ஒட்டும் போது அது வந்து சம்டைம்ஸ் தண்ணியில் படும் போது அது விழுந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து இதோட சேர்த்து டை பண்ண போகிறோம். ஓகே, இது கூட சேர்த்து டை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெய்ல் இதை முடிச்சிருக்க டெய்லை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்குள்ளே விட்டு சென்டருக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு இந்த இடத்த இந்த இதை மறையிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் டை தான் பண்ணணும்னு கம்பல்ஷன் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து க்ளூ கன்ல வந்து டை போட்டு ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். பட் இன்கேஸ் வந்து அது விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ டை பண்ணும்போதுமே வந்து ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் டை பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி டைப் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோவா இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு டைப் பண்ணும்போது கொஞ்சம் லைஃப் லாங் யூசேஜ் இருக்கும். அதுக்காக ஒரு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் சிங்கிள் கலர் தான் பண்ணணும்னு கிடையாது, மல்டிபிள் கலர்ஸும் பண்ணிக்கலாம்.